ஓகேங்க, நம்ம குரூப் தியரி பார்க்குறோம். குரூப் தியரியில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பெரிய குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்குள்ளே வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வந்து என்னன்னா பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இதில் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் குரூப் எடுக்கிறோம். ஃபிசிக்ஸ் குரூப்புக்குள்ளே வந்து நம்ம பிஜிடிஆர்பிக்காக படிக்கிறதுக்காக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அட்மின் ஒரு ரூல்ஸ் சொல்கிறாரு. ஸோ அவங்க என்னென்னா டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணால் நீங்கள் இந்த குரூப்புக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு தான். அது வந்து ஒரு அப்போ தான் அந்த குரூப் வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? சரியான குரூப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குரூப் தியரி அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஸோ அந்த குரூப் தியரி அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்ஷன், சரிங்களா? ஸோ இப்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ், அந்த கலெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா சர்டைன் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அது எந்த மாதிரி ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதில் வந்து முத முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம குரூப்புக்குன்னு சில ஆக்சன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் டைரெக்டாக போயிடுறேன், எதையும் அன்வான்ட் திங்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா குரூப்பை இன்னும் ஒரு சூப்பராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், சரிங்களா? ஸோ 15/05 ஒரு 15 அப்படின்னு ஒரு இயர் இருக்குன்னு வச்சுங்களா, இது ஒரு டேட், சரிங்களா? இது வந்து ஒரு டேட். சோ இப்ப நான் இதை என்ன பண்றேன்னா அப்படியே இன்வெஸ்ட் எழுதுறேன், இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ண என்ன வரும், அதே 15/05/15 இருக்கும். சோ இந்த ரெண்டுக்கும் வந்து உங்களால வந்து மாற்றங்கள் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா முடியாது, சரிங்களா? பட் என்னன்னா இது வந்து இன்வெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதே மாதிரிதான் இதுவும் இருக்கு அப்படிங்கிறது. சோ அப்போ இது ரெண்டையும் வந்து நீங்க என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஒரு குரூப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம். சோ அப்படி அதுதான் அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ குரூப், அந்த குரூப்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சர்டைன் கிரைட்டீரியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ ஒரு குரூப் ஆஃப் டேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிங்கிற குரூப்ல வந்து ஒரு 0, 1, 2, 3 அப்படின்னு ஒரு நிறைய ஒரு 4 வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு டேட்டா இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அடிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன், சரிங்களா? இது அடிஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை இது ரெண்டு தான் இருக்கும், அடிஷன் மல்டிபிளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சப்ராக்ஷன்ஸ் இருக்காது, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷன் பண்ணோம்னா இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ரெண்டு எலமெண்ட்டை எதையாவது ஒன்று ரெண்டு எடுத்து கூட்டிங்கன்னா 0+1 வந்து 1 வரும், சரிங்களா? அதே மாதிரி 0+2 வந்து 2 வரும், இல்லை 1+2 போட்டிங்கன்னா என்ன வருது, 3 வருது. ஸோ இப்போ 1+2 ரெண்டு எலமெண்ட்டை எடுத்து கூட்டும் பொழுது மூணாவது எலமெண்டான இந்த 3 இதே குரூப்புக்குள்ள தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து சர்டன் கிரைட்டீரியா இருக்குன்னு சொன்னால அந்த கிரைட்டீரியாஸை பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம்னா சில விஷயங்கள் இருக்கணும். ஸோ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். CAI² அப்படின்னு ஒரு கிரைட்டீரியாவை நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? இது வந்து ஷார்ட்கட்ஸ், இது நானா உருவாக்குனது. ஸோ அதனால CAI² அப்படிங்கிறது வந்து இதுக்கான ஷார்ட்கட், சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சிங்கிறது வந்து என்னதுன்னா க்ளோஷர். ஏன் வந்து CAI² நான் வச்சேன் அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து க்ளோஷர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இது என்னங்கிறத நான் பின்னால எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ஸ், சாரி, ஐடென்டிட்டி, சரிங்களா? முதல்ல வந்து ஐடென்டிட்டின்னு போடணும், ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட் இருக்கணும். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ ஐடென்டிட்டியை இன்வெஸ்ட் முன்னால் போட்டு ஐடென்டிட்டியை பின்னால் போடக்கூடாது, இப்படி தான் போடணும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி, அப்புறம் வந்து இன்வெஸ்ட், சரிங்களா? ஏன்னா இந்த ஷார்ட்கட் மூலம் எழுதும்போது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னால் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணோன்னா இந்த கம்யூட்டேட்டிவ், சரிங்களா? அந்த கம்யூட்டேட்டிவ் தேவையில்லை, ஒரு குரூப்பாக இருக்கணும்னா அது கம்யூட்டேட்டிவ் தேவையில்லை, இந்த மூணு சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஷரையும் இந்த அசோசியேட்டிவிட்டியும் இந்த ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, க்ளோஷர் அண்ட் அசோசியேட்டிவிட்டி இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை வந்து நான் என்னன்னு சொல்கிறேன்னா செமி குரூப்னு சொல்கிறேன், சரிங்களா? செமி குரூப் நான் சொல்கிறேன், பின்னால் வந்து இந்த இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் வரி, சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மூணு விஷயத்தையும் க்ளோஷர், அசோசியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி,
சரிங்களா. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, இந்த மூணும் இருந்துச்சுன்னா ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்டுக்கு, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்டுக்கு க்ளோஷர், அசோசியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி இது மூணும் இருந்துச்சுன்னா இதை வந்து மோனாய்ட். சரிங்களா, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஒன் மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா, மோனாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு கேட்டகரியவும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை வந்து நான் என்னன்னு சொல்றேன்னா குரூப்னு சொல்றேன். சரிங்களா, ஸோ குரூப்புக்கும் இந்த நாலு ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். செமி அதாவது சப்குரூப்னு ஒன்று பின்னால் படிப்போம். ஸோ அந்த சப்குரூப்புக்கும் இந்த நாலு கேட்டகரியும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த செமி குரூப்பில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. செமி குரூப்னா ஒரு ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அப்படின்னு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ சப் குரூப்பும் வந்து என்னதுன்னா குரூப்போட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷன். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் இந்த கம்யூட்டேட்டிங்கிறது வந்து இந்த இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, சப்போஸ் ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட் வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அதை வந்து எபிலியன் குரூப்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ ஒரு க்வெஸ்சனை கொடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் விச் ஆஃப் த ஒன் இஸ் எபிலியன் குரூப் அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த க்ளோஷர், அசோசியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், கம்யூனிட்டி, இந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்போ இது எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நீங்கள் அந்த அந்த குரூப்பை வந்து நீங்கள் எபிலியன்னு சொல்ல முடியும். ஹலோ சொல்லுங்க சார், டவுட் இருக்குங்களா? சரிங்களா, ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ பார்த்துட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் போகலாம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த சிஏ ஐ ஸ்கொயருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து ஷார்ட்கட் ட்ரிக். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். க்ளோஷர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த க்ளோஷர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு என்கிட்ட வந்து ஒரு 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 குரூப் இருக்கு. சரிங்களா, அந்த குரூப்புக்குள்ளே வந்து என்கிட்ட வந்து என்னதுன்னா ஜி ஒன், ஜி டூ, ஜி த்ரீ, இதை நான் காமனாக எடுத்துக்கிறேன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். சரிங்களா, ஜி ஃபோர் அப்படின்னு வந்து ஒரு எலமெண்ட்ஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து அண்டர் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன், இது வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ், இது வந்து பைனரி ஆப்ரேஷன்ஸ், அதாவது ப்ளஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ், இந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த க்ளோஷர்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட் எடுத்து, சரிங்களா, இந்த ஜி ஒன்ங்கிற ஒரு எலமெண்ட்டு, அதோட இந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ் வித் ஜி டூ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா, இதை இது வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ அடிஷனோ மல்டிபிளிகேஷனோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இதை பண்ணி முடித்த உடனே எனக்கு ஒரு மூணாவது எலமெண்ட் கிடைக்கும். ஸோ சப்போஸ் நமக்கு ஜி த்ரீ அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜி த்ரீ அப்படின்னு கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜி த்ரீ வந்து எங்கே இருக்கு, இந்த ஜி த்ரீ வந்து இந்த குரூப்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா க்ளோஷர். அப்போது நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் எடுக்கலாம், ஜி ஒன் ஸ்டார் ஜி த்ரீயை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து ஜி ஃபோராக கிடைக்கலாம் இல்லை ஜி ஃபைவ் எதுவாக இருந்தாலும் கிடைக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜி ஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு எலமெண்ட்டை எடுத்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ பைனரி ஆப்ரேஷன்ஸ், அந்த பைனரி ஆப்ரேஷன்ஸை நம்ம வந்து பண்ணோம்னா அந்த கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட், அந்த கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ இருக்குல்லங்க, அந்த வேல்யூ வந்து இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ தான் அது வந்து என்ன ஆகுதுன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க யாராவது இருந்தால் கேட்டு. ஓகே, நம்ம அசோசியேட்டிவ் போயிடலாம். சரிங்களா, ஸோ செகண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அந்த இது ஷார்ட்கட்டில் தான் போகிறோம். சரிங்களா, சிஏ ஐ ஸ்கொயர் அப்படிங்கிற ஷார்ட்கட்டில் தான் போயிட்டு. ஸோ அப்போ செகண்ட் வந்து அசோசியேட்டிவ். வாய்ஸ் மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். அசோசியேட்டிவ், சரிங்களா. ஸோ இப்போ அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு மூணு எலமெண்ட்டை வந்து பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க. சரிங்களா, இப்போ ஜி ஒன், ஜி டூ, ஜி த்ரீ அப்படின்னு ஒரு ஜி ஒன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த ஜி ஒன் எலமெண்ட்டோட நீங்கள் ஒரு பைனரி ஆப்ரேஷன் பண்ணி ஜி டூ, ஜி த்ரீ அப்படிங்கிற இந்த இதோட பைனரி ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா,
ஜி1 அப்புறம் ஜி2 பண்ணி அதை தேர்ட் எலமெண்டோட பண்ணா கூட உங்களுக்கு வந்து சேம் வேல்யூ கிடைச்சதுன்னா அதுதான் வந்து அசோசியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, புரியுதுங்களா? அப்போ ஜி2 ஜி3 வந்து நீங்க ஒரு பைனரி ஆப்ரேஷன் பண்ணி அந்த பைனரி ஆப்ரேஷன் பண்ண ரிசல்ட்டோட வேற ஒரு எலமெண்டோட பைனரி ஆப்ரேஷன் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ எக்ஸுங்கிற வேல்யூவும் ஜி1 ஜி2 பண்ணி அப்புறம் ஜி3 பண்ணி கிடைக்கக்கூடிய எக்ஸுங்கிற வேல்யூ வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அசோசியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், க்ளோஷரையும் அசோசியேட்டிவிட்டி ரெண்டையும் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அதை வந்து செமி குரூப் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. செமி குரூப் நம்ம வந்து தேர்ட் அடுத்து வந்து ஒரு விஷயம் படிக்கணும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, சரிங்களா? ஸோ ஐடென்டிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். மூணாவது விஷயம் வந்து என்னதுன்னா ஐடென்டிட்டி, சரிங்களா? ஸோ இப்போ ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எலமெண்ட், நீங்க ஒரு பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணும் பொழுது ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட், அதாவது ஜி1 ஜி2 அப்படின்னு நிறைய எலமெண்ட் இருந்தா கூட அதனுடைய பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அதே எலமெண்ட் கிடைச்சதுன்னா, சப்போஸ் ஜி1ங்கிற எலமெண்டோட ஏதோ ஒரு ஈங்கிற ஒரு ஐடென்டிட்டியை வந்து நீங்க பைனரி ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னதுன்னா ஜி1 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டே கிடைச்சதுன்னா அது வந்து ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த அடிஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த ப்ராப்ளம் போட்டோம், 0, 1, 2, 3 இப்படி போயிட்டு இதை வந்து அடிஷன் அப்படிங்கிற பைனரி ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும், இந்த ஜீரோங்கிறது வந்து இங்க ஐடென்டிட்டி, இந்த ஜீரோவோட 1 கூட்டினாலும் என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும், ஜீரோவோட 2 கூட்டினாலும் 2 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்க ஜீரோங்கிறது ஐடென்டிட்டி, ஸோ இந்த ஐடென்டிட்டியோட குரூப்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட்டை எடுத்து, இந்த ஒரு எலமெண்ட் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய மத்த ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்து இந்த ஐடென்டிட்டியோட நீங்க கூட்டினீங்க இல்ல பைனரி ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா அதே எலமெண்ட் கிடைச்சதுன்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா? ஸோ அப்போ இது இந்த மாதிரி பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த ஐடென்டிட்டிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கலாம், சப்போஸ் இப்படி கூட இருக்கலாம், ஐடென்டிட்டியோட நீங்க பைனரி ஆப்ரேஷன் வித் ஜி1 அப்படி பண்ணாலும் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னதுன்னா ரைட்டு, இது வந்து லெஃப்ட். ஸோ இது அது பண்றது ஓகே, அது பின்னால பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். இது ஐடென்டிட்டி பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஐடென்டிட்டி. அடுத்து வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ், இன்வர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடென்ட் ஒரு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க, ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் இன்வர்ஸ், இன்வர்ஸ் செக் பண்றோம். ஸோ இப்போ எந்த குரூப் இருக்கு, அந்த குரூப்ல வந்து ஜி1 ஜி2 ஜி3 அப்படின்னு இருக்கு, ஒரு பைனரி ஆப்ரேஷன்ஸ், எந்த பைனரி ஆப்ரேஷன் வேணாலும் இருக்கும், சரிங்களா? இந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஒரு எலமெண்ட் எடுத்து ஜி1 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை எடுத்து நான் என்ன பண்றேன்னா இதோட இன்வர்ஸோட இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், அதாவது பைனரி ஆப்ரேஷன் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கணும்னா ஐடென்டிட்டி கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்போ அதை தான் நம்ம இன்வர்ஸ்னு சொல்றோம். ஸோ அப்போ என்னதுன்னா இதுக்கு ஜி1க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு இது கிடையாது. ஸோ அது மல்டிபிளிகேஷன் டேபிள் வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ ஜி1க்கு கண்டுபிடிக்கணுமான்னு இல்லை, ஸோ இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட், இப்போ ஜி1 வந்து இந்த எலமெண்டா இருந்ததுன்னா இதுல ஏதாவது ஒரு ஜி4 இல்ல ஜி5 வந்து இன்வர்ஸா இருக்கும். ஸோ அது இன்வெர்ஸ் எலமெண்டா இருக்கும். இந்த ஜி1 ஜி5 நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சதுன்னா அப்ப ஜி1க்கு ஜி5ங்கிறது வந்து என்னதுன்னா இன்வெர்ஸ்னு அர்த்தம், ஜி1க்கு ஜி5 இன்வெர்ஸ்னு அர்த்தம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் க்ளோஷர், அசோசியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ், இந்த 4 கண்டிஷன்ஸையும் ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்டை நம்ம என்ன சொல்றோம்னா குரூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து சப் குரூப்னு கூட நீங்க சொல்லிக்கலாம், தப்பே இல்லை, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து குரூப்னு நான் ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு போதுமான விஷயங்கள் தான். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்னொரு விஷயம் என்னது, எபிலியன் குரூப் அப்படின்னு அடிக்கடி இதுதான் கேள்வியா கேட்கறாங்க நமக்கு, எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி வந்து இந்த எபிலியன் குரூப்பானுக்கான விஷயங்களை தான் அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த எபிலியன் குரூப்னா என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அப்போ கம்யூட்டேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜி1 பைனரி ஆப்ரேஷன் வித் ஜி2 ஈக்குவல் டு ஜி2 பைனரி ஆப்ரேஷன்ஸ் வித் ஜி1 இப்படி கிடைச்சதுன்னா அதுதான் வந்து எபிலியன் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு கிடைச்சதுன்னா அதை வந்து எபிலியன் சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, ஏபி மைனஸ் பிஏவா
நீங்க கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க இல்லையா, ஜீரோ கம்யூட்டேட்டிவ், இல்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கலாம், ஏபி மைனஸ் பிஏ அப்படின்னா அங்க வந்து கம்யூட்டேட்டிவ். ஸோ இப்போ இந்த கம்யூட்டேட்டிவும் சேர்த்து அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நீங்க வந்து அதை அந்த குரூப் என்னன்னு சொல்லலாம், எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா. ஸோ இப்போ ஓகே, நம்ம இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம், ஓகேங்களா. இது வரைக்கும் யாருக்காவது புரியலன்னா கேட்கலாம். எனிபடி ப்ளீஸ், யாராவது புரியலன்னா கேட்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் மல்டிபிளிகேஷன் பார்க்கலாம். ஹலோ, ப்ளீஸ் நீவா வந்தவங்க மியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்து வந்து குரூப் மல்டிபிளிகேஷன் டேபிள். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கணும், சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு குரூப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு குரூப் இருக்கு, ஜி சிக்வல் டு இகமா ஏகமா பி கமா சி அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. இதோட நான் என்ன பண்ணுறேன்னா, பைனரி ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறேன். ஸோ மல்டிபிளிகேஷன் பைனரி ஆப்ரேஷன்ஸ்னால் இதை வந்து மல்டிபிளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மல்டிபிளிகேஷன் டேபிள் போடுறேன், சரிங்களா. மல்டிபிளிகேஷன் டேபிள், ஸோ இது வந்து ஸ்டார் அப்படிங்கிறது போடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது ஐடென்டிட்டி ஏ பி சி, இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும், அதாவது ஹாரிசன் வெர்டிகலாகவும் ஹாரிசன்டலாகவும் நான் எழுதிக்கிறேன், இ ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து குரூப் மல்டிபிளிகேஷன் டேபிளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதா அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸு, நீங்கள் வந்து இதில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள், சரிங்களா. ஸோ நான் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஓகே குட். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட்டையும், சரிங்களா, ஐடென்டிட்டி எலமெண்ட் திஸ் இஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா ஐடென்டிட்டியே தான் வரும், சரிங்களா. இந்த குரூப் மல்டிபிளிகேஷன் டேபிள் முடிஞ்ச உடனே ஒரு இது ஆஃப் ஆயிடும் நினைக்கிறேன். ஸோ ஆஃப் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ், ஓகேவா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்க, சரிங்களா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம குரூப் மல்டிபிளிகேஷன்ல இப்படி எழுதியாச்சு. இப்போ வந்து ஏவோட ஐடென்டிட்டி பண்ணீங்கன்னா ஏ தான் வரும், சரிங்களா. ஹலோ சொல்லுங்க. பியோட ஐடென்டிட்டியை பண்ணீங்கன்னா பி தான், பியோட ஐடென்டிட்டியை பண்ணீங்கன்னா பி தான், சியோட ஐடென்டிட்டியை பண்ணீங்கன்னா சி தான், ஏவோட ஏ பண்ணலாம், பி பண்ணலாம், சி பண்ணலாம், சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்க என்னன்னா ஏ ஏ, இப்போதான் கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு, ஏவோட ஏவை நீங்க பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது, சரிங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இதை பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு நம்பர்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு பெட்டரா இருக்கும், சரிங்களா. நான் அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, சரிங்களா. சரிங்களா, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா அதே மல்டிபிளிகேஷன் விஷயம் தான் பண்றேன், சரிங்களா. ஸோ என்னுடைய எலமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மைனஸ் ஒன்று ஐ மைனஸ் ஐ அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. இது வந்து எல்லா காமனான புக்லேயும் இருக்கும், சரிங்களா. ஒன்று மைனஸ் ஒன்று ஐ மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்லேயும் இது வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதிலேருந்து வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஓகே குட்.
ஓகேங்க குட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்னே ஒன்னே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், ஒன்று தான் வரும் இல்லைங்களா. ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் ஒன்று, ஒன்னையும் ஐயோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஐ வரும், ஒன்னையும் மைனஸ் ஐயா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஐ வரும் சரிங்களா. ஓகே, இப்போ ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் பண்ணீங்கன்னா மைனஸ் ஒன்று ஐ மைனஸ் ஐ வரும். இப்போ பாருங்க இந்த ஒன்னை இந்த மைனஸ் ஒன்னையும் இந்த மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும், பிளஸ் ஒன் வரும் இல்லைங்களா, பிளஸ் ஒன். அடுத்து வந்து இந்த மைனஸ் ஒன்னையும் ஐயவும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் ஐ வரும். ஸோ மைனஸ் ஒன்னையும் ஐயவும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஐயவும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் ஐ வரும் சரிங்களா. ஓகே குட். அது மாதிரி இப்படி போடலாம். இப்போ ஐயை மல்டிப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான். ஐயை மைனஸ் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஐ வரும். ஐ ஐ இங்கே பாருங்க ஐ இருக்கு ஐ இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஐ ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா என்ன வரும், மைனஸ் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு பிளஸ் ஐ இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் ஐ இருக்கு. இது ரெண்டையும் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதாவது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதில் ஒரு மைனஸ் இருக்கு, ஏற்கனவே ஒரு மைனஸ் ஒன்று வரும், அப்போ வந்து பிளஸ். அதாவது என்னன்னா ஐ இன்டூ மைனஸ் ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னு வரும் சரிங்களா. அப்போ எந்த என்ன ஒன்றுன்னு வரும். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ மைனஸ் ஐயும் மைனஸ் ஒன்னையும் பண்ணீங்கன்னா மைனஸ் ஐ இன்டூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ஐன்னு எழுதலாம் சரிங்களா. ஐ இப்போ மைனஸ் ஐ மைனஸ் ஐ இன்டூ ஐ. ஸோ இந்த ஐ இங்கே ஒரு மைனஸ் தனியாக காமனாக எடுத்துவோம், ஐ இன்ட்டு ஐ பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் வரும், ஸோ பிளஸ் ஒன் வரும் சரிங்களா. இந்த இடத்துல பிளஸ் ஒன். ஸோ ஐ இன்ட்டு திரும்ப மைனஸ் ஐ சரிங்களா. ஐ இன்ட்டு மைனஸ் ஐ மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ வந்து வரும். இந்த ஐ இந்த மைனஸ் இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா பிளஸ் ஆயிரும். திரும்ப வந்து ஐ இன்ட்டு ஐ வந்து என்னதுனா மைனஸ் ஒன் வரும். ஸோ அப்போ வேல்யூ வந்து இந்த மைனஸ் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் எதுலேயுமே நீங்கள் இது பார்க்க முடியல சரிங்களா. ஓ மை காட், ஓகே. இதில் எதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அது எல்லா லெட்டர்ஸும் இருக்கும். இங்கே இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டரும் எல்லா ரோலையும் இருக்கும், எல்லா காலம்லையும் இருக்கும். ஸோ ஒரே காலமில் ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகாது சரிங்களா. ஸோ சப்போஸ் இந்த ஒரே காலம்ல ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியவே சாட்டிஸ்ஃபை பண்ணாது சரிங்களா. இப்போ மைனஸ் ஒன்னே இன்னொரு இடத்துல இங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரிப்பீட் ஆகுதுன்னா அது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை வந்து நாட் குரூப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா. அது குரூப்பாகவே இருக்க முடியாது, செமி குரூப்பாக கூட இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் சரிங்களா. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இந்த இதில் இருக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ரோலை பார்த்தீங்கன்னா அதே எலமெண்ட் அதே எலமெண்ட் திருப்பி வராமல் இருந்துச்சுன்னா அது க்ளோஷரை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா க்ளோஷரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவிட்டி. ஸோ இப்போ அசோசியேட்டிவிட்டிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணணும் என்னன்னா, இப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்து நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ஐ அப்படிங்கிற மூணு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று பண்ணுறேன் சரிங்களா. ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஐ பண்ணுறேன் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னா ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு ஐன்னு பண்ணுறேன் சரிங்களா. இதுதான் அசோசியேட்டிவ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா. இப்படி பண்ணும்பொழுது இங்கே என்ன வரும், மைனஸ் ஒன்று இன்ட்டு ஸ்டார் ஐன்னு வரும். இதே மாதிரி இங்கே ஒன்று இன்ட்டு மைனஸ் ஐன்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அசோசியேட்டிவிட்டியவும் ஃபில் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ அப்போ அசோசியேட்டிவிட்டி ஓகே. ஸோ அப்போ இந்த குரூப் வந்து என்ன பண்ணுதுன்னா அசோசியேட்டிவிட்டியும் இது பண்ணு சரிங்களா, சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து என்னப்பா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஐடென்டிட்டிங்கிறது என்னன்னா இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டை ஒரு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்பொழுது அதே எலமெண்ட்டை கிடைச்சதுன்னா அதுதான் வந்து ஐடென்டிட்டி இல்லைங்களா. இப்போ ஒன்னையும் இந்த ஒன்னையும் நான் மல்டிப்ளை பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒன்றுங்கிறது ஐடென்டிட்டியாக கிடைச்சிச்சு. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த குரூப் மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டிட்டி வந்து என்னதுன்னா ஒன்று சரிங்களா. எப்போதுமே மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டிட்டி வந்து என்னதுன்னா மல்டிப்ளிகேஷனில் எப்போதுமே ஐடென்டிட்டிங்கிறது வந்து ஒன்றாக தான் இருக்கும். ஸோ ஜீரோவாக இருக்க முடியாது சரிங்களா. ஏன் ஜீரோவா இருக்க முடியாதுன்னா ஜீரோ இருந்துச்சுன்னா திரும்ப அதே எலமெண்ட் வராது, ஜீரோ தான் வரும், ஐடென்டிட்டியே வந்துடும். ஸோ ஐடென்டிட்டியே வந்ததுன்னா அது ஐடென்டிட்டியா இருக்க முடியாது. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல எப்போதுமே ஐடென்டிட்டி வந்து என்னது ஒன்னு சரிங்களா.
ஸோ இப்போ இதுக்கு வந்து ஐடென்டிட்டி அப்படி இப்போ கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கும் ஐ மைனஸ் ஒன் இந்த இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ தேர்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ இன்வர்ஸுங்கிறது என்னன்னா நீங்கள் அப்படியே ஒரு 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 சின்ன விஷயம் மட்டும்தான், இது ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கான இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடென்டிட்டி செக் பண்ணுறீங்க, சரிங்களா? இந்த மைனஸ் ஒன்னுலேருந்து இப்படி போயிட்டு இந்த ஒன்றுலேருந்து இங்கே வரீங்க, சரிங்களா? இதுதான் வந்து ஐடென்டிட்டி, ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மைனஸ் ஒன்னுலேருந்து இங்கே நேராக பார்க்குறீங்க, எங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு நேராக இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இப்போ மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்னோட ஐடென்டிட்டி மைனஸ் ஒன்று. அதே மாதிரி இங்கே பார்க்குறீங்க, இப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஐயோட ஐடு ஐயோட வந்து இன்வெஸ்ட், ஐயோட இன்வெஸ்ட் வந்து மைனஸ் ஐ. ஸோ அதே மாதிரி மைனஸ் ஐயோட இன்வெஸ்ட் வந்து என்னதுன்னா ஐ, சரிங்களா? ஸோ எப்போதுமே நீங்கள் இல்லைன்னா இப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த டேபிள் மேக்ஸிமம் இதுதான் கேட்பாங்க. இது கேட்டால் ஒன்றுக்கு ஐடென்டிட்டி ஒன்று, சரிங்களா? சாரி, இன்வெஸ்ட் ஒன்னோட இன்வெஸ்ட் வந்து ஒன்று, மைனஸ் ஒன்னோட இன்வெஸ்ட் வந்து மைனஸ் ஒன்றே தான். ஐயோட இன்வெர்ஸ் மைனஸ் ஐ, ஐல மட்டும் மாத்தி வரும், சரிங்களா? ஐயோட இன்வெர்ஸ், இன்வெர்ஸ் வந்து மைனஸ் ஐ, மைனஸ் ஐயோட இன்வெர்ஸ், இன்வெர்ஸ் வந்து ஐ. ஸோ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா கூட நீங்க போதும், சரிங்களா? ஸோ இப்படி கூட பார்க்க வேண்டியதில்லை. ஸோ மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டு மூணு டேட்டா தான் கேட்குறாங்க, சரிங்களா? இது வந்து ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவாங்க, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சத்யபிரகாஷ் புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்டா போட்டிருக்காங்க. ஸோ சத்யபிரகாஷ் புக்கு முடிஞ்ச அளவு படிங்க இந்த குரூப் தியரிக்கு. ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதை ரொம்ப அற்புதமாகவே விளக்கியிருக்கிறாரு சத்யபிரகாஷ், சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து குரூப் மல்டிபிளிகேஷனில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? ஸோ இதில் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்த்துட்டோம். நாளைக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அப்போ இது வந்து என்னதுன்னா ஒரு குரூப், சரிங்களா? நாளைக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஒரு குரூப்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? சார் ஒரு டவுட்டிங் சார். ஆ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க சார். இதுல ஐடென்டிட்டி இருக்குலங்க சார், அதுல வந்து ஐடென்டிட்டி வந்து என்ன கொடுத்தீங்கன்னா ஏ ஸ்டார் ஈ ஈக்குவல் டு ஈ ஸ்டார் ஏ அப்படின்னு சொல்லி எழுதலாமா? அதை வந்து ஏ மொத்தத்துல ஏன்னு ஒரு இது வந்து கிடைக்கணும், அது அது வந்து அந்த குரூப்ல வந்து இருக்கணும், அதுதானுங்க சார்? ஆமா ஆமா, இல்ல இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்க, ஐடென்டிட்டி கேக்குறீங்களா? இப்ப இந்த டேபிள்ல சொன்னீங்க இல்லைங்க சார் ஐடென்டிட்டி, அது மட்டும் ஒன் டைம் இன்னொரு ரிப்பீட் பண்ண முடியுமா? ஆ ஓகே ஓகே. இங்கே ஒன்றும் இல்லைங்க, ஐடென்டிட்டி என்னன்னா ஒரு எலமெண்ட்